இப்போதெல்லாம் நகர்ப்புறம் கிராமப்புறம் என எந்த பாகுபாடும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளானது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. மற்ற நாட்டின் உணவுகள் எவ்வளவு வெரைட்டியாக வந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் அனைவரும் விரும்பி சாப்பிடுவது ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் என்பது ஒரு சைனீஸ் உணவாகும். ஆனால் இன்று அது நமது நாட்டில் அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படுகின்றது. வீதிக்கு வீதி ஃப்ரைட் ரைஸ் கடைகளை காண முடிகின்றது. ஊருக்கு ஊர் பிரியாணியில் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறதோ அதே போல் இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக செய்யப்படுகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி நகர் பகுதியில் ஒருவர் பாம்பே ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் தயாரித்து அதன் சுவையால் மக்களை கவர்ந்து வருகிறார். இந்த கடையை நடத்தி வரும் ஸ்டீபன் சில வருடங்கள் பாம்பேயில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அங்கு செய்யப்படும் ஃப்ரைட் ரைஸ் ஆனது மிக காரசாரமாக இருந்துள்ளது. மேலும் இவர் தங்கியிருந்த விடுதியில் தான் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டரும் ஒருவர் தங்கியுள்ளார். அதனால் இந்த புதுவிதமான ருசியான ஃப்ரைட் ரைஸை தனது ஊர் மக்களும் ருசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தூத்துக்குடியில் பாம்பே ஃப்ரைட் ரைஸ் கடையை துவங்கியுள்ளார். இவர் செய்யும் ஃப்ரைட் ரைஸின் ரகசியமே இவர் செய்யும் கிரேவி தான். இது குறித்து ஸ்டீஃபன் கூறுகையில், நான் வந்து பாம்பேல இருந்தேன், பாம்பேல ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும், காரஞ்சாரமா ஸ்பைசியா, அதனால அங்க உள்ள செயலுக்கு எங்கேயும் கொண்டு நம்ம நம்ம தூத்துக்குடியில கொண்டு வரலாம்னு பார்த்தேன். நான் இங்க வந்து கடை வச்சு 10-11 வருஷம் ஆச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 பிரான்ச் வச்சிருக்கேன். வெரைட்டிஸ் வந்து இப்போ வெரைட்டிஸ் பார்க்க போதுன்னா, இப்போ நம்ம கடையில சிக்கன் ரைஸ், ஸ்பெஷல் ரைஸ், ட்ரிபிள் ரைஸ், ஆங்காங் ரைஸ், அப்புறம் இந்த மாதிரி மசாலா ஆம்லேட், மஷ்ரூம், சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் ஹாங்காங், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். வேற சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் நம்ம இருக்கு. நம்ம கடைகள் லேண்ட்மார்க் வந்து நமக்கு கோர்ட் ஆப்போசிட்ல. மற்ற ஃப்ரைட்ரைஸுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால கொண்டு வந்தேன். இது ஆக்சுவலி யாரும் சொல்லி கொடுத்து இங்க வந்து நேபாளிக்கு இருக்கிறதுனால அங்கே செய்யல.